ரெண்டு மாதங்களாக தமிழகத்திற்கு மிகவும் சோதனையான காலகட்டமாக போய்கொண்டிருக்கிறது. பெரும் விலை கொடுத்து நாம் வாழ்க்கையை நாம் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6000 மேற்பட்ட கொரோனா நோய் தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 40 மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. நோய் தடுப்பிற்காக ஊரடங்கு என்று சொன்னாலும் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தினால ஏழைகளும் தினசரி கூலி பெறக்கூடியவர்களும் கடுமையான நிலையில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மாவட்டங்களுக்கு இடையில் மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தடைபட்டிருக்கக்கூடிய காரணத்தினால விவசாயம் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய விளைபொருளை உரிய நேரத்தில் விற்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அறுவடை காலம், விளைபொருட்கள் விற்பனை குறித்து எந்தவித திட்டமிடலும் இல்லாததுனால தமிழக அரசு அறிவித்த ஊரடங்கு இதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி தலைவர் முறையில் உங்களுடைய கருத்துக்களை கேட்கவே இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை இப்போ நான் உங்களிடத்தில் நடத்த போகிறேன் காணொலி காட்சி மூலமாக. உங்கள் கருத்துக்களையெல்லாம் தயவுசெய்து நீங்கள் சொல்லலாம். உங்கள் கருத்துக்களை கேட்டு ஏற்கனவே உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுடைய உணர்வுகளை மதித்து கோரிக்கைகளை அறிக்கைகளாக நான் வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இப்போ நீங்கள் எடுத்து சொல்கிற கோரிக்கைகளையும் மனசில் பதிய வச்சுக்கிட்டு குறித்து வச்சுக்கிட்டு அந்த கருத்துக்களை எங்கே சொல்லணுமோ மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அந்த அரசுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் முறையில் நிச்சயம் உங்களுக்கு நான் துணை நிற்பேன். நான் மட்டும் இல்லை, என்னுடைய கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இந்த கொரோனா நோய் வந்ததுலேருந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாகியிருக்காங்க, அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு திமுக துணை நிற்கணும் அப்படின்னு நாங்கள் என்னென்ன காரியங்கள் செஞ்சிட்ருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி, எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி, அதில் பல தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இந்த அரசுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அழைச்சி பேசுங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு கோரிக்கையும் வச்சோம். தொடக்க காலத்தில் இந்த கொரோனா நோய் தொடங்கிய நேரமாக அப்போவே அறிவித்தோம். நான் மட்டும் இல்லை, எல்லா கட்சி தலைவரும் கேட்டாங்க, ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படலை. நான் அதையெல்லாம் இப்போ சொல்லி அரசியலாக்க விரும்பல, தேவையில்லை நமக்கு. ஆகவே அதை பற்றி நாங்கள் பெருசாக நினைக்காம அப்புறம் நாங்கள் கூட்டம் கூட்டி எங்கள் எதிர்கட்சி தலைவர்களாம் நாங்கள் ஒன்று கூட்டி பேசி தீர்மானங்களை போட்டு காணொலி காட்சி மூலமாகவே இந்த கூட்டத்தை கூட்டி தீர்மானத்தை போட்டு அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். ஆக இப்போது அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார்பில் என்னென்ன உதவிகள் செய்யப்படுது, எப்படி செய்யப்படுது, ஒன்றிணைவோவா என்ற தலைப்பில் அந்த பணி எப்படி நம்ம செஞ்சிகிட்ருக்கிறோம், அதுக்கும் இதே மாதிரி கலந்துரையாடல் கூட்டத்தை காணொலி காட்சி மூலமாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளோடு, சட்டமன்ற உறுப்பினரோடு, நாடாளுமன்ற உறுப்பினரோடு, ஒன்றிய கழக செயலாளர்களோடு, நகரக் கழக செயலாளரோடு, கட்சி நிர்வாகிகளோடு நான் தொடர்ந்து காலையில் 4 மாலையில் 4 அந்த பணியை தான் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன். அறிவாலயத்திலிருந்து என்ன வேலை செய்யணும் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வீட்டில் உட்காந்து அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன். அதே மாதிரி வணிகர்கள் சங்க பிரதிநிதிகள் அழைச்சி அவங்க கருத்துக்களை கேட்டு அந்த கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அந்த தோழர்களை அழைச்சி அவங்களோட கலந்து பேசி அந்த பிரச்சனையை மத்திய மாநில அரசுக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். இப்போது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள், அந்த விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய உங்களை அழைச்சி நீங்கள் கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். வணக்கம். வணக்கம். சரி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக காய்கறிகள் உற்பத்தி செய்கிறோம். தக்காளி, கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், கேரட்டு, மாங்காய் இந்த வகையிலெல்லாம் உற்பத்தி பண்ணுறோம். இந்த லாக்டவுனால காய்கறிகளை அரசாங்கம் நேரடியாக எடுத்துட்டு வரலாம்னு சொல்லுது,
ஆனா நேரடியாக எடுத்துட்டு வர்றதுக்கு காவல்துறை அனுமதி இல்லை. மாவட்ட நிர்வாகமும் அரசும் எந்த ஒரு பாசும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. நீங்க போயிட்டு அரசு கிட்ட பாஸ் வாங்கணும்னு காவல்துறை சொல்றாங்க. அரசாங்கம் காவல்துறையை நடத்துதா, காவல்துறையை அரசாங்கம் நடத்துதா? ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இது மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்துல 74 மாம்பழக்குள் தொழிற்சாலைகள் 3 மட்டுமா இயங்குது. இன்றைக்கு மாங்காய் 20% தான் இந்த மாவட்டத்துல டோட்டலாவே இங்க தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆயிருக்க. இந்த 20% மாங்காய் அரைக்கிறதுக்கு வாங்கறதுக்கு கொள்முதலாளர்கள் இல்லை. தொழிற்சாலைகளுக்கு மாங்காயை கொண்டு போனா கொண்டு வந்து கொட்டிட்டு போங்க, விலை இப்ப சொல்ல முடியாது, என்ன தீர்வோ அதை கொடுக்குறேங்கிறான். ஆனா அது 4 ரூபாயா 5 ரூபாயாங்கிறது கூட கேள்விக்குறியா இருக்குது. வழக்கமா 15,000 ரூபாய் ஒரு டன் வித்து இருந்தது, இன்னைக்கு 4,000 ரூபாய் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப எங்க கிட்ட உற்பத்தி பண்ற காய்கறிகளை நகர மக்களுக்கு கொடுப்பதற்கு இந்த நேரத்துல வழி இல்ல. ஆனா யார் யார் வண்டிகள்லாம் போகுதுன்னு கணக்கு தெரியல. ஆனா உண்மையான விவசாயிகள் வண்டிய நகரத்துல காய்கறி இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு வழியே செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ அரசாங்கம் நடத்துதா இல்ல காவல்துறை நடத்துதான்ற கேள்வி மறுபடியும் நான் கேட்க வேண்டிய சூழ்நிலை. இது மட்டும் இல்ல, இன்றைக்கு சூழ்நிலைக்கு நீங்க ஏற்கனவே மத்திய அரசு ஒரு கண்டனம் சொன்னீங்க, இலவச மின்சாரம் இல்லைன்னா விவசாயமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும், விவசாயமே அழிய வேண்டிய காலகட்டம் வந்துடும். ஒரு பக்கம் கரும்புக்கு விலை இல்ல, இன்னொரு பக்கம் நெல்லுக்கு விலை இல்ல, நெல்லை கொள்முதல் செய்யலன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கால்நடைகளுக்கு தீவனம் இல்லைன்ற பிரச்சனை ஒரு பக்கம், தண்ணீர் வறண்டு போச்சு எங்க மாவட்டத்துல. நீங்க கூட வந்து பாத்தீங்க, தென்பெண்ணை ஆற்றில் ஓடுகின்ற கேஆர்பி அணையில இன்றைக்கு தண்ணீரே இல்லாம வறண்டு போச்சு. கேஆர்பி அணைக்கு வரக்கூடிய தண்ணீர், ஒசூர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒசூருக்கு மேல பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய சாக்கடை தண்ணீர், அதுல தலை மணி தாம்பல் துத்தநாகம் மேங்கனேஸ் போரான் போராக்ஸ் என்ற 8 வகையான சத்துக்கள், கலர் ஒவ்வொரு நிலங்கள் எல்லாம் தரமான நிலங்களா மாத்தி கொடுக்கின்ற அந்த தண்ணீர் இன்னைக்கு எங்களுக்கு அறவே இல்லை. 2000 HP மின் மோட்டார் போட்டு இந்த தண்ணீரை கர்நாடகா தன்னுடைய பங்குக்கு எடுத்துக்கொண்டார்கள். மழை இல்லாததுனால அறவே தண்ணீர் வராம எல்லாமே காஞ்சி போச்சு. ஏறத்தால 65 லட்சம் தென்னை மரங்கள் காஞ்சி இருக்கிறது, 40,000 ஹெக்டேருக்கு மேல மா காஞ்சி போச்சு. இந்த மாமரத்தை எல்லாம் காப்பாத்துறதுக்கு இலவச மின்சாரத்துல இருந்து டிராக்டர் மூலமா தண்ணீரை கொண்டு போய் அந்த மரத்துக்கு ஊத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டோம், ஆனா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒவ்வொரு விவசாயியுடைய நேரத்துக்கு பைப் போட்டு எடுத்துட்டு போக முடியாது, இந்த தண்ணீரை டிராக்டர் தான் கொண்டு போனோம். மின்சார வாரியம் முடிச்சா 3 லட்சம் ரூபாய் தண்டம் போடுறாங்க. இந்த 3 லட்சம் ரூபாயை கட்ட முடியாம பல விவசாய பம்ப் செட்டு டிசி ஆகுது. இப்படி விவசாயமும் அழிஞ்சு கொண்டிருக்கிறது, அரசாங்கம் இதை கவனிக்கவே மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. விவசாயிகளுடைய உண்மையை கோரிக்கை கேட்கறதுக்கு இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்துல 1-2 கொஞ்சம் நஞ்ச விவசாயிகள் மலர்கள் வச்சிருக்கோம் எங்க மாவட்டத்துல, இந்த மலர்களை விற்கிறதுக்கு சரண ஒரு மாவட்ட எல்லைக்கு போறது கூட அந்த வாகனத்துல 2-வீலர்ல எடுத்துன்னு போறது கூட அனுமதி மறுக்கிறாங்க. ஒவ்வொரு மலர்களும் தினசரி பறிச்சு அதை எடுத்தாகணும், இல்லைன்னா அந்த பூசி எல்லாம் பூக்கள் விழுந்து நோய்கள் வந்து அழிய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதற்கும் விவசாயிகளுடைய பொருள் எடுத்துன்னு போயிட்டு விக்கிறதுக்கு அனுமதி இல்லை. 1 ரூபாய் பூ வருகிறதுக்கு 50 ரூபாய் கூலி, அங்க விக்கிறது 40 ரூபாய் தான் விக்குது. அந்த செடியில இருந்து அப்புறப்படுத்தி ஆகணும். அதுக்கும் ஒரு எந்த ஒரு சொல்யூஷனும் மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி விவசாயிகளை ஒட்டு மொத்தமாக நசுக்குகின்ற வேலையை தான் செய்யறாங்க. ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறது, அங்கிருந்து குழாய் போட்டு 100 விவசாயி கொண்டு போக முடியாது, அவன் டிராக்டர் தான் தண்ணீரை எடுத்துன்னு போவான். வழியில வருவாய்த்துறையும் காவல்துறையும் நீ டிராக்டர்களை தண்ணீரை திருடி கொண்டு வருகிறாய், ஆகவே இந்த தண்ணீரை சீஸ் பண்றேன்னு சொல்லி டிராக்டர் சீஸ் பண்றாங்க. இப்படி பண்ணா வறண்டு போன அந்த மாமரங்கள் தென்னை மரங்கள் பூச்செடிகள் மாடுகள் ஆடுகளுக்கு கோழிகளுக்கு தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கலன்னா அவைகள் செத்து போகும். இன்னொரு பக்கம் இவர்களுக்கும் தண்டம் கட்டணும். இப்படி இந்த நாட்டிலே சுதந்திரம் இருக்கிறதா இல்லையா என்று கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இவருடைய நெருக்கடி கிராமங்களிலே போய் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை உங்களிடத்தில் தான் வந்து சேரும். நீங்க தான் இதெல்லாம் விவசாயிகளை காப்பாற்ற வழியை செய்ய வேண்டும். தீவனம் பில் தீவனம் வந்து பல மடங்கு உயர்ந்து போச்சு. 400 ரூபாய் வித்துருந்த மட்டும் 1,600 ரூபாய் இந்த லாக்டவுனால நிர்வாகத்துக்கு கொண்டு போனா அவங்க செவி சாய்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. மானியத்திலேயாவது தீவனம் கொடுத்திருக்கலாம், அரசாங்கம் அரசின் மூலமாக தீவனம் வழங்குகிறார்கள், ஆனால் அவர்களும் 2 மடங்கு விலை கொடுத்துதான் அது விற்கிறாங்க தவிர விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கல. ஆனா பால் விலை உயர்த்தப்படவில்லை, என்ன விலையோ அந்த விலைக்கு தான் கொடுத்திருக்காங்க பால். ஆனா தீவனம் வழங்க இப்போ 500 ரூபாய் தீவனம் 1,500 ரூபாய்க்கு போய், ஆனா பால் விலை உயர்த்தப்படவில்லை.
இப்படி பால் விவசாயிகளும் நெருக்குதலில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலையிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு உண்டான காலகட்டம் உங்களிடத்திலே தான் ஒட்டுமொத்த விவசாயிகளும் எதிர்க்கிறோம். அதுக்கு உண்டான வழியை நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் வாழ்க விவசாய இயக்கம் சார்பாகவும் உங்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக மின்சார சட்ட திருத்த மசோதா 2020 எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டதற்கு மிக்க மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழகத்தினுடைய அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலங்களினுடைய உரிமைகளையும் மத்திய அரசு இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அவ்வளவு உரிமைகளையும் பறித்து கொண்டு வருகின்ற நேரத்தில் இதுவும் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது குறித்து ஒரு ஆழமான ஒரு அவசரமான ஒரு அறிக்கையும் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். மெத்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு 4-5 ஒரு விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைத்துவிட்டு செல்லலாம் என்று எண்ணுகிறேன். அரசு போட்ட ஊரடங்கு உத்தரவினால் எந்த வாகன போக்குவரத்தும் இல்லை, கூலி ஆட்கள் இல்லை, மேலும் எதுவும் இங்கு வேலை செய்ய முடியாத நிலையிலே ஹார்வெஸ்ட் விவசாய அறுவடை எல்லாம் அப்படி எப்படி கிடைக்கின்றன, விவசாய வேலைகள் செய்ய முடியாமல் இருக்கின்றன. எனவே மிகுந்த பெரிய நட்டம் இன்று விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த நட்டத்தை போக்குகின்ற வகையில், இந்த நட்டத்தை போக்க முடியாது இருந்தாலும் இந்த நேரத்தில் கூட கடன்கள் வசூலிப்பதில் இந்த வங்கிகள் முனைப்புடனும் இருக்கின்றன. எனவே அனைத்து கடன்களும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்னு சொல்றாங்க, அதில் உள்ள கடன்களை ரத்து செய்வது என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், புதிதாக நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் புதிய எங்களிடம் பணம் கிடையாது, விவசாயிகளிடம் யாரிடமும் பணம் கிடையாது. எனவே குறைந்தபட்சமாக ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாயாவது ஒரு ஏக்கருக்கு கொடுக்க வேண்டும். அதற்கான புதிய கடன்களையும் வங்கிகள் மூலமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் என்பதுதான் முக்கியம். என்று சொன்னால் பழைய கடனை நீ அடைக்கல அதனால நான் இன்னைக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்லாம கிளீன் ஸ்லேட் அப்படி என்கின்ற அளவில் அதை வைத்து கொண்டு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். 3, குறைந்தபட்ச ஆதார விலை, அது ஒரு 23 பொருள்களுக்கு தான் இருக்கு, எல்லா பொருள்களுக்கும் இல்லை. ஆனால் அப்படி அறிவிக்கப்பட்ட அந்த ஆதார விலைகள் கூட இன்று கொடுக்க முடியாத நிலையில், கொடுக்க முடியாது என்று சொல்றதை விட அதாவது இன்னைக்கு இடைத்தரகர்கள் வியாபாரிகள் கொள்ளையடிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அரசாங்கம் இதை உடனடியாக எடுக்க வேண்டும், அதாவது அவர்களிடம் வாங்க வேண்டும். அதற்கு மாறாக இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தர்மபுரியில தொலைக்காட்சியில பார்த்தோம், வாங்குவதற்காக வந்து அந்த கொள்முதல் இடத்துல வந்து நெல்லுகளை போட்டிருந்தாங்க. திடீரென்று பெய்த மழையினால் அவ்வளவு நெல்லும் ஆயிரக்கணக்கான மூடைகள் பாழான நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த நஷ்டத்திற்கு யார் பொறுப்பு? எனவே உடனடியாக அந்தந்த இடங்களிலே கிராமங்கள் அல்லது தாலுகா அளவு மட்டத்திலே கொள்முதல் செய்வதற்கு குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக கூடுதலாக என்ன விஷயம் சொன்னா, மத்திய அரசு ஈரமான தானியங்களா இருந்தால் அதுக்கு 30% தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. இதை எங்கள் அகில இந்திய விவசாயிகளுடைய கூட்டமைப்பு கூட வந்து இதை கண்டிச்சிருக்கிறாங்க. எனவே இதில் இதை குறித்து யாரும் பெரிய அளவுக்கு கவலைப்படல. இப்படியாக விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இந்த மத்திய அரசு, இன்றைக்குள்ள மத்திய அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வணக்கம் வணக்கம், கேக்குங்களா? வணக்கம், கேக்குதா? ஜனநாயகத்துல ஒரு புதிய அணுகுமுறையை உருவாக்கியிருக்கீங்க, அதுக்காக நான் மிகுந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெருக்கடியான நேரத்திலும் எல்லா பகுதி மக்களையும் அமைப்புகளையும் அழைத்து கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுப்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய வடிவத்தை வழியை நீங்கள் உருவாக்கி இருப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் எதிர்கால மக்களுக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கும் மக்களுடைய கருத்துக்களை புரிந்து ஆட்சியாளர் நடத்துவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த முறை அமைந்திருக்கிறது. இதை கண்டிப்பாக ஆளும் கட்சி நிறைவேற்றியிருக்க வேண்டும். நீங்க கூட சுட்டி காட்டினீங்க, ஆனா என்ன செய்யறது, நம்ம சாபக்கேடு, ஆளுங்கட்சி அதை காது கொடுத்து கேட்காத ஒரு நிலையில் உங்களை நீங்கள் கேட்பதாவது எங்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. எனக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரை குழி பறிச்சதும் இல்லாம குப்புற தள்ளிச்சு. அதை போல மத்திய அரசு மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான எந்த திட்டங்களையும் சொல்லல. ஏதாவது அவர் வந்து பேசுறது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது என்ற நிலையோடு பிரதமர் இருக்கிறாரு. ஆனா அவரு இந்த நேரத்தில் கூட அரசியல், ஏற்கனவே நமது முன்னோர்கள் எல்லாம் வகுத்து கொடுத்த சில அரசியல் சட்டங்களை
நிலைகளை மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளையே தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. இந்த மின்சார திருத்த சட்டம் அது எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அது உண்மையிலேயே தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதை போல காவிரி ஆணையத்துல அந்த ஜல் சக்தியில கொண்டு இணைப்பது, அதுவும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு நேர் விரோதமான ஒரு கொள்கை. எனவே அதையும் மத்திய அரசு செய்து, இது இரண்டையும் நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். மீண்டும் மாநிலத்தினுடைய உரிமைக்காக, மாநில சுயேட்சிக்காக ஒரு கடுமையான போராட்டம் நடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துல உங்களுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன். இந்த ஒரு நெருக்கடியான நேரத்துல மது விலக்கு திட்டத்தை டாஸ்மாக் கடையை திறந்து கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற காசுகளையும் மக்கள்கிட்ட புடுங்குற ஒரு அரசினுடைய ஒரு மோசமான செயலுக்கு நான் நீங்கள் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து நடத்திய போராட்டம், நீதிமன்றமும் அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு சொல்லியிருக்கிற தீர்ப்பு ஒரு சற்று ஆறுதலாக இருக்கிறது என்பதை சொல்லி, இன்றைக்கு விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளா இருக்கிறார்கள். எல்லா விவசாய சங்க தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னாக்க, நெல் இந்த வருஷம் நல்ல மழை பெஞ்ச விளைச்சல் இருந்து கூட அதை முறையாக ஒழுங்காக நிதி ஒதுக்கீடு செய்து கொள்முதல் செய்யாதனால இந்த மழையில் சேதாரம் அடைந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அதோடு மட்டுமல்ல, விவசாயத்துல பல வெரைட்டிஸ் இருக்கு. காய்கறி, பூ, பழ வகைகள், வாழை, இப்படிப்பட்ட பயிர்கள் எப்பொழுதுமே இயற்கை சீற்றத்திற்கு ஆளாகக்கூடிய பயிர்கள். இப்ப இந்த பயிர்கள்லாம் இந்த கொரோனா தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கிற அசாதாரண சூழ்நிலையில் வேலை செய்வதற்கு ஆட்கள் மட்டுமல்ல, அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு, விநியோகம் செய்வதற்கு, விற்பனை செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லாத நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல குறிப்பாக பூ, அன்னைக்கு எடுக்கலைன்னா அந்த பூ அதோட முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலாக செலவழித்து ஒரு பூ விவசாயம் செய்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது முற்றிலும் கம்ப்ளீட்டா எந்த இடத்துலயும் விற்பனை செய்ய முடியாம திருவுள்ள அள்ளி கொட்டுற மாதிரி ஆகி போயிருச்சு. அப்ப அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு என்பதை அரசு வழங்கியே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதே போல இப்ப வாழையை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நான் கூட நிறைய அந்த வாட்ஸ்அப் துறையெல்லாம் வச்சிருக்கிறேன், திருச்சி போன்ற இடங்கள்ல, அதே மாதிரி கன்னியாகுமரியில சூறை காற்றுனால வாழை ஏக்கர் கணக்குல சாஞ்சு போயிருக்கு. பழங்களை வெட்ட முடியல, பறிக்க முடியல, ஏற்ற முடியல. ஒரு கிலோ இப்ப 8 ரூபாய்க்கு விற்குது. 30-40 ரூபா வித்த வாழை தாறு ஒரு கிலோ வாழைப்பழம் இப்ப 8 ரூபாய்க்கு விற்குது. இப்ப இது எப்படி கட்டுப்படியாகும்? எனவே வாழை வந்து இன்றைக்கு ஒரு ஏக்கர் பயிரிடுவதற்கு 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் செலவு வருது. குட்டை நிலம்னா 2 லட்சம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப குறைந்தது இப்படி விலைவாசினால அது இருக்கிற வாழையை கொண்டு போய் இப்ப விற்க முயற்சி எடுத்தா கூட கடுமையான நட்டத்துக்கு உள்ளாகிறது. எனவே அந்த வாழை விவசாயத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும். ஊற்றி போன்ற இடங்களில் போடக்கூடிய, கோவை போன்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காய்கறிகள் இது பூராமே அன்றாட கொண்டு வர முடியாம மக்களுக்கும் கிடைக்காம விவசாயிகளுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்துல அரசாங்கம் ஒரு நல்ல கொள்கையை செஞ்சிருக்கலாம். நமக்கு நம்ம தமிழ்நாட்டுல உண்மையிலேயே காலங்காலமாக நமது திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் எல்லாம் ஏற்பாடு செய்த அந்த கூட்டுறவு அமைப்புகள் எல்லாம் வலுவாக இருக்கிறது. எனவே அந்த அமைப்புகளின் மூலமாக பூ, காய்கறி, பழங்களை கொள்முதல் செய்து அதை மக்களுக்கு எளிதாக வீடுகளில் விநியோகம், குறைந்த விலையில விநியோகம் செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி விநியோகம் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னாக்க, இன்னைக்கு மக்களுக்கும் உணவு தேவைக்காக வெளியில போய் ரோட்ல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கொரோனா இந்த அளவுக்கு தீவிரமாக பரவ வேண்டிய ஒரு வாய்ப்பும் சூழலும் ஏற்பட்டிருக்காது. இது அரசாங்கம் இன்றைக்கு தவற விட்டுருக்கு. நாங்கெல்லாம் பல முறைகள்ல வேற எங்களால் முடிந்த வழிகளில் சொல்லி பார்த்துமே அரசாங்கம் எடுக்கல. இனிமேலாவது இப்ப எஞ்சி இருக்கிற இந்த மாதிரி காய்கறி, பூ, பழங்களை எல்லாம் கூட்டுறவு அமைப்புடின் மூலமாக கொள்முதல் செய்து அதை மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும், நியாயமான விலை கிடைப்பதற்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அதே போல தென்னை காய்ப்பு குறைந்திருக்கிறது, அந்த விவசாயிகள் சொல்லணும். கரும்பு விவசாயம் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் முன்னணி மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிராவுக்கு இணையாக வளர்ந்திருந்த ஒரு காலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்க இப்ப 2006ல எந்த அளவுக்கு ஹை அளவுல தனியார் ஆலைகள்லாம் வந்தது, இங்க நிறைய கூட்டுறவு ஆலைகள் போக தனியார் ஆலைகளே கிட்டத்தட்ட 10-15 மேல உருவாச்சு. இப்ப எல்லா ஆலையும் கலடிட்டு போயிட்டாங்க. இப்ப கரும்பு விவசாயமே முற்றிலும் அழிஞ்சு போச்சு. இப்ப கரும்பு விவசாயமே அழிஞ்சு போயிருக்கக்கூடிய நிலை. இப்ப கரும்பு வெட்டுறவங்களுக்கு பணம் கிடைக்கல. அப்ப கரும்பு விவசாயம் என்பது சோகத்திலையும் சோகமாக அந்த விவசாயத்தையே அழித்து இப்ப நிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நின்று இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் நம்ம பேசணும். அடுத்து ஒரு பெரிய ஆபத்து சொன்னாக்க, விதைகளே சமீப காலத்தில் ஒரு மோசடியான விதைகளாக இருக்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்க, நான் உங்களையெல்லாம் வந்து சட்டமன்றத்துல சந்திச்சோம். இந்த தென் மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டங்களையும் மக்காச்சோளத்துல ஏற்பட்ட இந்த அமெரிக்க புழு, அது போல எல்லா விதைகள்லையும் இப்ப வந்திருக்கு. எல்லா தாவரங்கள்லையுமே விதைகள்னால பாதிப்பு, காய்கறி
செடி முளைக்குது காய்க்க மாட்டேங்குது. இப்படி அங்கங்க விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை தொகுத்து சொல்வதற்கு கூட வாய்ப்புகள் இல்லாம அது அப்படியே அந்த கவலைகளும் அந்த துயரங்களும் அப்படியே மண்ணோடு மண்ணாக மறைந்து போகிற ஒரு மோசமான நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே விதைகளை பற்றிய ஒரு புதிய அக்கறை, ஒரு புதிய சிந்தனை உருவாக்கப்பட வேண்டும். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய விதைகள் இன்றைக்கு மிக மோசமாக பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய விதைகளாக மாறி இருக்கிறது. அது எந்த விதமான இடத்துலையும் அதை வந்து செக் பண்றதே கிடையாது. விலையும் அப்படிதான் இருக்கு, அதனுடைய தரமும் அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே விவசாயிகள்கிட்ட இருந்த விதை உரிமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அந்நிய கம்பெனிகள்கிட்ட போயிருக்கிற ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கு. அது போல இன்னைக்கு வந்து கடன் தள்ளுபடி என்பது கண்டிப்பாக அவசியம் தேவை இருக்கிறது. 2006 நமது கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது முதல்ல கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு மேல தள்ளுபடி பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி எத்தனையோ புயல், எத்தனையோ வறட்சி, கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு. அந்த வறட்சியில கூட தள்ளிதான் வச்சிருக்காங்களே தவிர கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப கூட இந்த இன்சூரன்ஸ் தொகை வர்ற இடங்களை போன வருஷம் இந்த வருஷத்துல வந்து இன்சூரன்ஸ் தொகையில பல இடங்கள்ல வந்து கூட்டுறவு கடன்லயே வரவு வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி கூட வரவு வைக்கல, ஆனா இப்ப இந்த வருஷம் வரவு வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே கண்டிப்பாக கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். பாரதிதான் சொன்னா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னான். ஒரு நாடு முன்னேறணும்னா தொழிலும் இருக்கணும், விவசாயமும் இருக்கணும். உணவு இருந்தா தான் மனிதன் உழைக்க முடியும், அப்ப தொழில் இருந்தா தான் மனிதன் வாழ முடியும். இந்த இரண்டும் இரண்டு தண்டவாளங்களை போல இணைந்து செல்ல வேண்டும். ஆனா அரசு என்ன சொல்வது, அடிப்படை கொள்கையே இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த நெருக்கடியில கூட 8,000 கோடி தள்ளுபடி ஆயிருக்கு, வராக்கடல்ல கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்னைக்கு வரும், வராது கண்டிப்பாக, நமக்கு தெரிஞ்ச கதை இதெல்லாம். அது மாதிரி இன்றைக்கு பல சலுகைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வரியில தள்ளுபடி பண்றாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா விவசாயிக்கு மூலதனம் அவருடைய தகுதிக்கேற்ப மூலதனத்தை போட்டுதான் உற்பத்தி பண்றான். அப்ப லாபம் இல்லாத தொழில், அப்ப உணவுக்கு இருக்கக்கூடிய இந்த தொழிலுக்கு என்ன தள்ளுபடி ஆயிருக்கு, மத்திய அரசு என்ன நிதியை ஒதுக்கி இருக்கு, மோடி அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது. விவசாயி ஏதோ ஒரு மாற்றாந்தாய் குடிமகனை போல இன்றைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழல் இன்னைக்கு இந்தியாவில ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு விவசாயியும் நாம் ஒரு இந்தியனாக தமிழனாக இந்த நாட்டுல விவசாயிகள் வாழ்வதற்காக உண்மையிலேயே மனவேதனை பட்டு அழுது கொண்டு கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிற ஒரு கேவலமான ஒரு நிலைமை இன்றைக்கு இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இந்த ஆட்சியால் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதை வந்து மத்திய அரசு தொழிலுக்கு எப்படி நிவாரணங்களை அறிவிக்கிறார்களோ, எப்படி தள்ளுபடி செய்கிறார்களோ, அதை போல இந்த ஒட்டுமொத்த கடன்களை நான் தமிழ்நாட்டு மட்டும் எங்களை இந்தியாவிலேயே எல்லோருக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டிப்பாக நீங்க வலியுறுத்த வேண்டும். அதற்கு எல்லா மாநில தலைவர்களோடும் நீங்க பேசணும், அதை ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அது விவசாய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்குவதற்கு, உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரீடத்தை உருவாக்குற செயலாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்துல எடுத்து சொல்கிறேன். அதை போல இன்றைக்கு பால் விலை தனியாரால இன்னைக்கு தனியார்களை எல்லாம் இன்னைக்கு குறைச்சு வாங்குறாங்க, அது கட்டுப்படியாகல. அதே போல குடிமராமத்து அரசு கொண்டு வந்திருக்கு. அந்த குடிமராமத்துனா என்ன, கிராம மக்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து செய்யறதா குடிமராமத்து, அதுதான் பாரம்பரியம் பண்பாடு. அதை அரசு திட்டமாக கொண்டு வந்து ஆனா வழக்கமான கான்ட்ராக்டா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பினாமியாக அவர்களுடைய விவசாய சங்க தலைவரை போட்டு வச்சுட்டு அந்த இடத்துல அவங்க பேரை வச்சுட்டு உள்ளதான் நடைபெறுகிறது. இன்னும் அரைகுறை வேலை தான் நடைபெறுகிறது. அதுல நாம் எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளும் முழு சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பாக நின்று அதை கண்காணிக்க வேண்டும், அதை முறைப்படுத்த வேண்டும். அதை போல இன்றைக்கு இந்த விளை பொருளுக்கு கட்டுப்படியான விலை என்பது மிக முக்கியம். MS சாமிநாதன் சொன்னதை விலை அடிப்படையில் எல்லோருமே ஏற்றுக்கொண்டார்கள், ஆனா செயல்படுத்துவதில் இன்னும் தயக்கம் இருக்கு. இப்ப அரசாங்கம் கேக்குதா, அரசாங்கம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த ஒத்துக்கொண்ட கொள்கையை கூட செயல்படுத்துவதில்லை. இந்த மாதிரி கொள்முதல் விலை என்பதை அரசு அறிவித்த கொள்முதல் விலை கூட அரசாங்கம் கொள்முதல் செய்யும் போது ஓரளவு கிடைக்கிறதே தவிர மார்க்கெட் வரும்போது கண்டிப்பாக கிடைக்கிறது. மார்க்கெட் விலை கொள்முதல் விலைக்கு கீழாகதான் எல்லா காலத்திலையும் இருக்கு. அது என்ன ஒரு ஒரு சூழ்ச்சி. எனவே ஒரு கொள்முதல் விலை என்பது அறிவிக்கப்பட்டால் அது மார்க்கெட்லயும் ஓபன் மார்க்கெட்லயும் இருப்பதற்கான சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கான நடைமுறை எடுக்கும் போது விவசாய மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். வணக்கம் வணக்கம் தலைவர், வணக்கம வணக்கம் வணக்கம். விவசாயிகளுடைய தலையாய பிரச்சனையான இலவச மின்சாரத்திற்கு நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்களே ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த கண்டன அறிக்கை விவசாய மக்களே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. உங்களோடு
இணைந்து அந்த இலவச மின்சாரத்தை தொடர்ந்து பெறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை முதல் கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக, கடந்த 4-5 ஆண்டுகளாக பல்வேறு தனியார் சக்கர ஆலைகளும் கூட்டுறவு சக்கர ஆலைகளும் கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய கரும்பு தொகை பண பாக்கி மத்திய அரசுடைய விலையே நிலுவையாக இருக்கிறது. அதற்கு பல முறை அரசு சார்பிலே கூட்டம் நடத்தியும் கூட இதுவரை எந்த விதமான முடிவும் எட்ட முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு குறிப்பிட்ட 4-5 சக்கர ஆலைகளிலே பாக்கியாக உள்ளது, அப்படியே இருக்கிறது. இது குறித்து நீங்கள் தனியாக ஒரு பிரச்சனையை நடத்தி சர்க்கரை தொழில் இங்கே நசிந்து போவதற்கு காரணமாக இருக்கிற காரணிகளை கண்டுபிடித்து அவளை நீக்குவதற்கு ஒரு முயற்சியை நீங்கள் தனிப்பட்ட முறையிலே கரும்புக்காக மட்டும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று காவிரி ஆணையம் என்பது கடந்த 38 ஆண்டுகளாக அரசுகளும் விவசாய பெருமக்களும் போராடி உச்சநீதிமன்றத்தின் மூலம் பெறப்பட்ட அந்த ஆணையம், அதனுடைய தன்னாட்சி நிறுவனத்தை தன்னாட்சியாக செயல்படுகிற அந்த ஆணையத்தினை மாற்றி மத்திய அரசினுடைய நீர்வள அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வருவது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற செயலாக மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதனை முழுமையாக நீங்கள் முயற்சி எடுத்து அதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த வேளாண் பெருமக்களுடைய கடனை நம்முடைய தலைவர் ஆட்சி காலத்திலே முழுமையாக தள்ளுபடி செய்தார்கள். ஒரு கட் ஆஃப் டேட்டை சொல்லி, கட் ஆஃப் தேதியை சொல்லி அந்த தேதியிலே பெற்றுக்கிற அனைத்து வேளாண் கடன்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடன்கள், டிராக்டர், நெல்லுடல் மிஷினு, அது இதுன்னு ஏகப்பட்டதை தள்ளுபடி பண்ணி ஒரு பெரிய விவசாயிகளை அந்த இறக்கிற நிலையிலிருந்த விவசாயிகள் எல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வந்தீர்கள். அதற்கு பின்னாலே இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகியும் கூட விவசாயிகள் கடனோடு தான் இருக்கிறார்களே உரிய கடன் இல்லாமல் அவர்கள் இல்லை. எத்தனையோ கோடி ரூபாய்களை இந்த மத்திய அரசானது கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி செய்து அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை நீங்கள் கையில் எடுத்து ஒரு முறை மீண்டும் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்தால் ஒழிய விவசாயிகள் நிரந்தர தீர்வுகளை எட்ட முடியாது. ஏனென்று சொன்னால், சென்ற வருடம் மகசூல் கெட்டு போச்சு, தண்ணியால கெட்டு போச்சு, இயற்கை பேரழிவால கெட்டு போச்சு, இல்ல விலை இல்லாம கெட்டு போச்சு, அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தடவை விவசாயம் பண்றோம். இந்த தடவும் நாங்க அதுல தோத்து போறோம். அடுத்தது 3வது முறை, வேற தொழில் தெரியாது. சீட்டாட்டத்துல சீட்டாரம் விட்ட மாதிரி, போன ஆட்டம் விட்டது, இந்த ஆட்டம் பிடிக்கிறேன், இந்த ஆட்டம் விட்டது, அடுத்த ஆட்டத்துல பிடிக்கிறேன்னு சொன்ன மாதிரி நாங்களும் தொடர்ந்து புட்டிச்சல் போல நாங்க அந்த தொடர்ந்து அந்த விவசாயத்தான் செய்ய வேண்டியிருக்கு. நட்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் அதைத்தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். எனவே இந்த விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த மீண்டும் ஒரு முறை முழுமையான கலந்தல் வழிக்கு வழிவகை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று தொடர்ந்து விவசாயிகள் இது போன்று கேட்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சாமிநாதன் கமிட்டி அறிவித்திருக்கிற C+50 என்கிற விதிப்படி, ஃபார்முலா படி அனைத்து வேளாண் பொருள்களுக்கும் உரிய விலை கிடைப்பதற்கும் நீங்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு பொருளுக்கு விளைபொருளுக்கு விலை இருக்குதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நம்முடைய அரசனுடைய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பெரிய பெரிய நகரங்கள்ல இருக்கிறது. ஒரு இப்ப கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 இடத்துல இருக்கு மார்க்கெட் கமிட்டி. அந்த மார்க்கெட் கமிட்டியில எள்ளுக்கோ, மணிலாவுக்கோ, நெல்லுக்கோ, மக்காச்சோளத்திற்கோ அரசு அறிவித்திருக்கிற விலை கிடைக்கதா என்று சொன்னீங்கன்னா இல்ல. குறிப்பா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எங்க விருத்தாஜலத்துல இருக்கிற கமிட்டி வந்து நெல்லுல பேர் போன கமிட்டி, நிறைய வருத்தம் உள்ள கமிட்டி. மாதத்துல ஒரு 4 ஒன்றுக்கு 20,000 மூட்டைகள், 30,000 மூட்டைகள் வரக்கூடிய கமிட்டி அது. அந்த மாதிரி வரும்போது அங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அரசு அறிவித்திருக்கிற குறைந்தபட்ச விலை கூட கிடைக்காம வியாபாரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மிக குறைவான விலையை கொடுக்குறாங்க. கிலோ 19 ரூபாய் மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் சேர்ந்து ஊக்கத்தோடு அறிவிச்சிருக்குன்னு சொன்னா நமக்கு கிடைக்கிறது 12,000 ரூபாய், 13 ரூபாய்க்கு மேல இல்லாம போயிடுது. இது மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், இதை பாலிசி மாற்றம் சொல்லிடுறாங்க, அரசு அறிவிக்கிற விலைக்கும் கீழே இந்த ரெகுலேட்டர் கமிட்டியில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல நீங்க கொள்முதல் செய்யக்கூடாது என்கிற ஒரு முடிவை கொண்டு வந்தாலுடைய இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. அதற்கும் தாங்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த முயற்சி எடுத்த தங்களுக்கும் தாங்கள் சார்ந்திருக்கிற இயக்கத்திற்கும் எங்களுடைய விவசாய சார்பிலே பணிவான நன்றியை சொல்லி, இந்த கொரோனா பாதிப்பில் கூட எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து எங்களையும் எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு தாங்கள் நேர ஒதுக்கியமைக்கு மீண்டும் ஒருவரை கடலூர் மாவட்ட விவசாய சார்பிலே நன்றியையும், மாநில தனியார் சக்கர ஆலை கரும்பு விவசாய சங்க சார்பிலும் என்னுடைய பணிவான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பகுதியை சார்ந்த திரு சேரன் அவர்கள். திரு சேரன்,
திரு சேரன் நாகை. ஹலோ ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா வணக்கம். முதல்ல நான் காவிரி இப்போ தண்ணி இந்த சோழ நாடு சோறுடைத்து நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல காவிரி வந்தால் தான் ஐயா நம்மளுடைய வாழ்வாய் விவசாய இருந்தால் நல்லா இருந்தால் தான் வாழ்வாதாரமே செழிக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த காவிரி பிரச்சனையே ஏதாவது ஆணையம் அமைச்சு ஏதோ நல்ல தீர்ப்பு. ஹலோ ஆணையம் ஆணையம் அமைச்சு தீர்ப்பு வந்தோம் தண்ணீர் வர முடியாத இந்த சூழல்ல இப்ப போய் மத்த என்ன அந்த ஆணையத்தினுடைய தீர்ப்பு படி இன்னும் தலைவர் அமைக்கல இன்னும் சார் டெல்லியில அலுவலகம் திறக்கல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இல்லாம இப்ப போய் ஜல்சக்தி அமைப்புல கொண்டு போய் சேர்த்து இந்த காவிரி பிரச்சனையே ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்களோன்னு ஒரு பெரிய பயமான ஒரு சூழ்நிலையிலதான் நம்ம மாவட்டங்கள் இருக்க மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுடைய நிலைமை அப்படி இருக்கியா? முதல்ல காவிரி பிரச்சனையே முதல்ல தீர்க்க ஆகணும். ரெண்டாவது ஒரு 7-8 வருஷமா விவசாயத்துல குறுவையே இல்லாம இந்த மாவட்டம் வீணா போயிட்டு இந்த வருஷமாவது குறுவைக்கு தண்ணீர் வந்து June 12 தொடர்ந்து குறுவை நல்ல விதமா சாகுபடி செய்யணும். இது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது வந்து கடன் பிரச்சனையா, கடன் வந்து ஏகப்பட்ட கடன் தள்ளுபடி பண்ண முடியாம அரசாங்கம் மாநில மத்திய அரசாங்கம் சரியில்லாம இருந்து இந்த கடனை தள்ளுபடி பண்ணி புதிய கடனை வட்டி இல்லா கடனா விவசாயிகளுக்கு கொடுக்கணும்யா. அடுத்ததுயா நெல்லு வேலை, நெல் வேலையை பொறுத்தவரையிலும் சாமிநாதன் கமிஷன்லயே சொல்லியிருக்காங்க நெல் வேலை கூட கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அந்த கமிஷன் கொடுத்தாலும் பிஜேபி நான் ஆட்சிக்கு வந்தோன்னு செய்யறேன்னு சொன்னவங்க இதுவரையிலும் செய்யலையா, அதுக்கு ஒரு நல்ல விலை கொடுக்கணும். இது மூணு தான் ஏன். அடுத்தது வந்து இப்போ இந்த தூர்வாரும் பணி குடிமராமத்து பணியை வந்து முறைப்படி செஞ்சு அதை வெளியேற்றினாங்கன்னா செஞ்சு கொடுத்தாங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கய்யா. இதுதான் என்னுடைய கோரிக்கையை நிறைவு செய்யறேன். மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கொரோனா என்ற அந்த கொடிய துத்துநோயின் காரணமாக உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் நல்லா தெரியும். அதில் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதில் குறிப்பாக விவசாய எந்த அளவுக்கு பாதிப்புக்காளாக இருக்குது என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை நான் கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு இங்கே உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நான் அதெல்லாம் ஒரு முழுமையாக குறிப்பிட்டு வச்சுருக்கேன். அதில் குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா உங்கள் உற்பத்திக்கான ஆதார விலை நிர்ணயிப்பது, இந்த ஊரடங்களால் போக்குவரத்து மற்றும் கூலி தொழிலாளர் இல்லாமல் இருக்கிறது, புதிதாக விதைக்கும் காலத்திற்கான வங்கி கடன் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வழங்குவது, பால் கொள்முதல் உயர்த்தி வழங்குறது, கடன்களை அந்த வசூலிக்கும் காலத்தை நீடித்து வழங்குறது, அதே மாதிரி விவசாய கடனை எந்தவித நிபந்தனையும் இல்லாத நிலையில் தள்ளுபடி செய்கிறது, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. மத்திய அரசுக்கு சொல்ல வேண்டியது, மாநில அரசுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அந்த பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கிறீங்க. இதெல்லாம் நிச்சயமாக உறுதியாக சம்பந்தப்பட்ட அரசுக்கு எடுத்து சொல்லுகிற அந்த கடமையில் நான் இருப்பேன் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதற்கு தயாராக இருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணுமா, இலவச மின்சாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க மத்திய அரசு. அதை எல்லாரும் இன்னைக்கு கண்டிச்சிருக்கிறோம். விவசாய சங்கமும் கண்டிச்சிருக்கு, பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களும் கண்டிச்சிருக்கிறோம், நானும் கண்டிச்சிருக்கிறேன். அதேபோல் காவிரி ஆணையத்துக்கான தன்னாட்சி அதிகாரத்தை மீட்கிறது, இதுக்காக நிச்சயம் தொடர்ந்து இது வரைக்கும் நம்ம போராடிட்டு வந்திருக்கிறோமோ அதை மீண்டும் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. ஆக அந்த நிலையில் நான் உங்களுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கும் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எடுத்து வைத்த அந்த கோரிக்கைகளை எல்லாம் தொகுத்து கொண்டு போய் கொடுத்து வலியுறுத்தி வற்புறுத்தி பேசி அதை செய்தியாளர்களிடத்தில் ஊடகங்களிடத்தில் அதை எடுத்து சொல்ல போகிறேன். சொல்றது மட்டும் இல்லை, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு ஒரு குழு அமைச்சு மத்திய அரசுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை போய் சொல்றதுக்கான அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவதற்கான சூழ்நிலையெல்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆகவே எதிர்கட்சி என்ன நிலையில இருந்து என்னென்ன பணிகளை செய்யணுமோ அதை விட அதிகமாகவே நாங்கள் செய்வது காத்துக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்பட்டால் மீண்டும் நம்முடைய எங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை அழைச்சி மீண்டும் பேசி இந்த மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகளை சந்தித்தேன், இப்படிப்பட்ட கோரிக்கைலாம் சொல்லியிருக்கிறாங்க, அரசுக்கிட்டையும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அரசு இதை பற்றி எதுவும் சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கலைன்னா நம்ம என்ன செய்கிறது, அதற்கு அப்படி ஒரு முடிவு எடுத்து
ஏதாவது போராட்ட களத்தில் ஈடுபடணுமா? இந்த அது இப்போ இந்த கொரோனா இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வெளியில் இறங்கி மறியலோ ஆர்ப்பாட்டமோ போராட்டங்களும் நடத்த முடியாது. அதனால தான் நேற்று எதனால் டாஸ்மாக் பிரச்சனை கூட நேற்று முன்தினம் அவங்க வீட்டு வாசலே நடந்தது நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தணும்னு அந்த ஒரு அறப்போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். ஆக எந்த கோணத்தில் நடத்துவது என்பது பற்றி நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டி அது பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த நம்பிக்கையோடு வந்து என்னிடத்தில் இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து நிச்சயமாக குரல் கொடுப்பது மட்டுமில்லை உங்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்பேன் என்ற அந்த நம்பிக்கை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்வதற்கு முன்னால் கொரோனா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் நீங்களும் ஜாக்கிரதையாக பத்திரமா என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அதையெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து பாதுகாப்பாக இருங்க. யாக நாம் பாதுகாப்பாக இருந்தால் தான் நாம் மக்களுக்கு பணியாற்ற முடியும், நாம் இந்த நாட்டுக்கு நம்முடைய கடமையாற்ற முடியும், சுவர் இருந்தாலும் சுத்தரங்க முடியும். கொரோனா நோய்ங்கிற நோய் இந்த கொடுமையான நோய் என்ன என்னால் எப்போ வருது எங்கள் யாருக்கு வருது எந்த சூழ்நிலை வருதுங்கிறத இன்னும் யாராலையும் கண்டுபிடிச்சி உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் அந்த நோய் வந்துக்கிட்டு இருக்கு. ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும். ஆக கோயம்பேட்டிலேருந்து ஒரு சொல்கிறாங்க, அடுத்தது ஊரடங்கு வந்து குள்ளே இன்னொரு ஊரடங்கு அறிவிச்சதுனால வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆக கூட்டம் கூட இடத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஆக வெளி மாநிலத்திலேருந்து வந்து சொல்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்துன்னு சொன்னாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து வருதா வெளி மாநிலத்தில் வருதாங்கிறதே இல்லை. இப்போ நமக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த கொரோனா நோய் வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஆக அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள என்னென்ன கவனமாக இருக்கணுமோ அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கலந்துரையாடல் காணொலி காட்சி மூலமாக வருகை தந்து இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி.